வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு வலிகள் அதை பற்றிலாம் நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை பேசியிருக்கோம். இந்த வலிகளை பற்றி பேசும்போது இந்த மூட்டு தேய்மானம் அதை பற்றி பேசும்போது ஒரு சிலருக்கு இல்லை, இப்போ பல பேருக்கு இந்த தேய்மானம் அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னொரு காலத்தில் மூட்டு தேய்மானம்ன்றது 60 வயது 70 வயது அதில் கூட ஒரு சிலர் மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட போய் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அளவாக இருக்குது, போன் ரொம்ப தேய்மானம் இருக்குது, டென்சிட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும், அதற்கான தீர்வு என்னவாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தை போனோட டென்சிட்டி, அந்த அடர்த்தி தன்மை அப்படிங்கிறது வெகுவாக வந்து இப்போ குறைஞ்சிட்டு வருது. அது இருப்பாளருக்குமே இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. பெண்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வருது, ஒரு 50 வயதில் வருது. ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் டிலேடாக வருதே தவிர இருப்பாளருக்கும் இருக்குது. இதை விட வந்து ரொம்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கும் இது வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக எலும்பு அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ சூரியாசிஸ் பற்றி பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவோம், ஒரு ஸ்கின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு புதுசாக ஒன்று வருது. அதே போன்ற ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்புகளையும் இருக்கும். எலும்புகளும் பழையது போயிட்டு புதுசாக ஒரு டெபாசிஷன் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும், பழையது போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தன்மையுடைய தான் எலும்புகள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆகிறப்ப இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எலும்பு வந்து எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியமும் பாஸ்பரஸையும் எலும்புகள் வந்து நம்ம ரத்தத்திலிருந்து உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறத வந்து வெளியே கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அந்த எலும்புல வந்து இருக்குது. இதில் எப்பொழுது அதாவது எடுக்கிறது அதிகமாக இருந்துட்டு, எலும்புலேருந்து நம்ம ரத்தத்தில் எடுக்கிறது அதிகமாக இருந்துட்டு ரத்தத்திலிருந்து எலும்புகளுக்கு போவது எப்பொழுது குறைய ஆரம்பிக்குதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்போட பிரச்சனைகள், எலும்பு வந்து வலிமை இழக்குது, அதோட டென்சிட்டி வந்து குறையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது யூஸ்வலாக நார்மலாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெனோபாஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஏன்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம், குறிப்பாக எலும்புகளோட அடர்த்தி தன்மைக்கெலாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். அப்போ மெனோபாஸ் ஆகிறப்ப அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து டக்குன்னு டவுன்ஃபால் ஆகும், இல்லாமல் போகும். ஸோ இல்லாமல் போகிறப்ப பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்புகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும், வலுவிழக்க ஆரம்பிக்கும். ஆண்களுக்கும் நமக்கு எப்படி பெண்களுக்கு மெனோபாஸோ, அவங்களுக்கும் வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்பொழுது அவங்களுக்கு வந்து எலும்புகள் பாதிப்படைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பருவ பெண்கள், யங் உமன் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் நீண்ட காலம் பீரியட்ஸ் வந்து போகாமல் இருக்குது, பீரியட்ஸே வர்றது கிடையாது, ஈவன் பிசிஓஎஸில் கூட வச்சுக்கோங்களேன், பிசிஓஎஸ்லையோ அந்த மாதிரி இதில் யாருக்கெல்லாம் நீண்ட காலம் வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் பற்றாக்குறை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கும் இப்போ வந்து எலும்புகள் வந்து பலவீனமடைய ஆரம்பிக்குது. ஸோ யூஸ்வலாக அவங்களோட போன் மாஸ் டென்சிட்டி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் சிலர் வந்து சொல்லுவாங்க எலும்பு வந்து தேய்மானம் ஆகாது, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பல ஆண்டுகாலத்துக்கு முன்னாடிலாம் இருந்த எலும்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அங்கே நமக்கு எலும்புகள் கிடைக்கவில்லை. எப்படி மற்ற உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் நமக்கு ஃபாசில்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான், அந்த எலும்புகள் போயிட்டு அதில் அந்த ஃபாசில்ஸ் மாதிரி அந்த சுண்ணாம்பு படிவங்கள் வந்து படியுது. ஸோ அதைத்தான் சொல்கிறமே தவிர எலும்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள், தேய்வுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடும். குழந்தைகள், ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பெரியவர்கள், ஏன்னா இந்த இதுக்கு நம்ம சோர்ஸ் வந்து கால்சியம் பாஸ்பேட் சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி. ஸோ இந்த விட்டமின் டியோட மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி தான். ஆனால் இன்று சூரிய ஒளி அப்படிங்கிறது படுவது மிக குறைவாக இருக்குது. அப்படி சிலர் எக்ஸ்போஸ் ஆனாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் டேன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் லோஷன் இந்த மாதிரிலாம் தடவி அந்த சூரிய ஒளியை வந்து உட்கிரகிக்க விடாமல் செய்கிறோம். இதுமாதிரி இன்று ஸ்கூல் கோயிங் அந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைகளுக்கு ஏன்னா நம்ம குழந்தைகளை ரொம்ப நல்லா நம்ம பேம்பர் பண்ணி பாதுகாப்பாக வளர்க்குறோம், எந்த ஒரு இது இல்லாமல் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஏர்கண்டிஷன் கிளாஸஸ் இருக்க, ஏசியெல்லாம் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸில் வந்து போய்விடுறாங்க. ஸோ அவங்க காரில் வர்றாங்க, அதுக்கடுத்து அப்படியே ஏசி கிளாஸ் ரூம்ஸில் போகிறாங்க. அந்த குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட எக்ஸ்போஷர் வந்து கிடையாது. ஸோ அப்போ விட்டமின் டி கிடைப்பது ரொம்ப குறைவாயிருச்சு. பரவாயில்ல, நாங்கள் அந்த மாதிரி இல்லை, இப்போ தான் நிறையா ஃபார்ட்டிஃபைட் பாலில் கலந்து குடிக்கிற பவுடர்ஸ் வந்துடுது, ஃபார்ட்டிஃபைடாக இருக்கக்கூடிய மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கலாமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது நமக்கு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான விட்டமின் டியை வந்து
அந்த நம்ம ஃபார்ட்டிஃபைடாக எடுத்துக்கக்கூடிய அந்த பாலில் கலக்கி குடிக்கக்கூடிய பவுடர்களோ இல்லை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோ கிடைக்கவே கிடைக்காது. அதனால் விட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம போனை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னா அந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள்லாம் அடிக்கடி எடுக்கக்கூடாது, அவ்வளோ நல்லதும் கிடையாது. ஸ்டீராய்ட் சார்ந்த மருந்துகளும் எடுக்கும் பொழுது இந்த எலும்புகள் வந்து வலுவிழக்க வந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அதாவது கால்சியம் பாஸ்ஃபேட் வந்து இந்த ரத்தத்திலேருந்து இதுக்கு போகுது, போனுக்கு போகுது. ஸோ அங்கே வந்து அதிகமாக இருந்துச்சு, இங்கே ரத்தத்தில் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து எடுக்குது. இன்றைய காலகட்டத்தில் இப்போ நம்ம ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்க ஒரு இதில் வந்து எத்தனை பேர் வந்து நம்ம ஆர்ஓ பியூரிஃபைடு வாட்டர், மினரல் வாட்டர், அது மினரல்ஸே இல்லாத வாட்டர் அது வேறு விஷயம் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 98 பேர் அந்த நீரை தான் குடிக்கிறோம். 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா குடிக்காமல் இருப்பாங்க, அது கூட ரொம்ப அரிதாக தான். அவங்க கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து எங்கோ வேறு வழியின்றி வந்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். இதில் யோசிக்கணும், இது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைண்டான ஒரு ப்ராடக்ட் தானே தவிர தண்ணீர் இதுக்கு மட்டும் கிடையாது. தண்ணீருக்கு வந்து ஒரு உயிராற்றல் இருக்குது, அதில் நிறைய மினரல்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த கால்சியம் பாஸ்ஃபேட் இந்த மாதிரி தாது உப்புக்கள் எதுவுமே இல்லாத ஒரு நீரை நம்ம உள்ளே எடுக்கிறோம். ஸோ நீரை உள்ளே எடுக்கிறப்ப அது ரத்தத்தில் போகிறப்ப அங்கே வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்படுது நம்ம உடலுக்கு. அப்போ என்னென்னா, யூஸ்வலாக எங்கே நம்ம சொல்கிற இந்த ஆர்ஓ ப்ராசஸ், இந்த ரிவர்ஸ் இந்த சவ்வூடு பரவுதல் ப்ராசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதே ஒரு நிகழ்வு தான் நம்ம உடலில் வந்து நடைபெறுது. அப்போ அதில் தேடுறப்ப இங்கே இது கம்மியாக இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றப்ப போன்ஸில் வந்து அது எலும்புகளில் இருக்கப்ப அங்கே இருக்க கால்சியமையும் பாஸ்பரஸையும் அது எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறப்ப எலும்புகளோட அடர்த்தி தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதன் காலகட்டத்தில் தான் இன்றைய கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு கூட ஃப்ராக்சர் வந்து அதிகமாக இருக்குது, ரெக்கரண்ட் ஃப்ராக்சர் அதிகமாக இருக்கும். ஃப்ராக்சருங்கிறது நான் சொல்கிறது ஒரு அடிபட்டு தான் ஒரு ஃப்ராக்சர் ஏற்படணும் இல்லை, காரணமே இல்லாமல் சும்மா நடப்பாங்க, ஒரு லைட்டாக ஒரு ஸ்லிப்பானால் எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் அடைகிறது. அதுமாரி ஃப்ராக்சர் ஆகியிருக்கானே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எலும்புகள் வந்து பலவீனம் அடைஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப வந்து டிடிஎஸ் வந்து ஒரு 5-10 இந்த மாதிரி இருக்கிற நீரெல்லாம் உட்கொள்கிறது கண்டிப்பாக வந்து நல்லதே கிடையாது. நம்ம என்ன தான் அதில் வந்து செயற்கையாக சேர்த்த ஒரு விஷயம் ஆட் பண்ணாலும் இது எலும்புகளை வந்து பயங்கர பலவீனமாக்கும். அது மாதிரி முடக்குவாதம், ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறப்ப முடக்குவாதத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது எலும்புகளோட பாதிப்பு தான். அதோட அந்த வடிவங்கள் வந்து மாறும். என்ன காரணம்னா அந்த கால்சியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் குறையிறப்ப போனோட டென்சிட்டி குறையும். அப்போ எலும்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அந்த வலிகளோட அந்த வலிக்கேற்றவாறு கொஞ்சம் சாய்ந்து நடக்கிறப்ப அந்த கைகளையோ கால்களையோ ஒரே நிலையில் வைக்கிறப்ப அந்த எலும்புகள் வளைந்து அதே நிலைக்கு வந்து தள்ளப்படும். ஸோ அந்த மாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேயும் வந்து இந்த மாதிரி எலும்புகள் வந்து பாதிப்படையும். அதற்கு எடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மாதிரி உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்கக்கூடிய உணவுகளில் கால்சியம் கம்மியாக இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இல்லை இல்லை நான் நல்லா பார்த்து கால்சியமான உணவுகளை நான் எடுக்கிறேன் அப்படி என்றாலும் அங்கு செரிமானம் அப்படிங்கிறது சரியில்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செரிச்சாதான் அதில் இருக்க கால்சியம் சத்தை நம்ம உடல் வந்து உட்கிரகிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாதப்ப அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றாக்குறையாக ஏற்படும். இதை விட யூரின்ல அதிகமாக வந்து கால்சியம் வெளித்தள்ளப்பட்டதுனாலும் நமக்கு வந்து உடலில் வந்து கால்சியம் பற்றாக்குறை. ஸோ இதெல்லாம் குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு எலும்பு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, எலும்புகள் வந்து வீக்காகி அதில் ஒரு மாதிரி துளைகள் மாதிரி விழுகிறது, இல்லை ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க, எலும்புகள் வந்து ஒரு கண்ணாடித்தன்மை உடைய தன்மை ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். இதற்கு கால்சியம் தான் சப்ளிமெண்ட், அதாவது வெளியேருந்து எடுக்கிறது அவ்வளோ வந்து தகுந்தது கிடையாது. ஒரு ரொம்ப முற்றிய நிலையில் ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள் வந்து பொத்தை விழுந்துருச்சு, இல்லை எலும்புகள் கண்ணாடி போன்று தோற்றம் அழிச்சுது அப்படின்னா அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ஓ வாட்டரை அவாய்ட் பண்ணணும். கால்சியம் உடனே பால் தான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக பாலில் ரிச் கால்சியம் இருக்கு, ஆனால் பால் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம எடுக்க முடியாது, ஒரு மருந்துக்காக எடுக்கலாமே தவிர உணவை எடுக்க முடியாது. ஆனால் கால்சியம் சோர்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதற்கு ரொம்ப முக்கியமானது மோர் தான். ஸோ மோர் எடுக்கிறப்ப நல்ல பாக்டீரியா நமக்கு அதில் கிடைக்கும், அந்த பாக்டீரியா டைஜஷனை வந்து முறைப்படுத்தும். ஸோ அது டைஜஷனை முறைப்படுத்தி அந்த மோரில் இருக்கக்கூடிய கால்சியத்தை நம்ம உடம்பில் வந்து எடுத்துக்கொள்ள வைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மோர், ஏன்னா இன்றைக்கி மோரும் நம்ம ஒரு பேஷண்ட்ஸ்ட்டு அட்வைஸ் பண்ணோன்னா அவங்க வந்து மோர் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நான் வாழ்நாள்லேயே எடுத்தது கிடையாது, மோர் வந்து என்னால் குடிக்கவே முடியாது, ஒரு டயட்காக நம்ம சொல்கிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளென்ஸ்க்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஐயோ மோர் என்னால் குடிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க.
அது என்ன காரணம்னா, இன்னைக்கு ஒரு ஏஜ்ல நம்ம திடீர்னு போய் அவங்கள நீங்க அந்த மோர் குடிங்கன்னா முடியாது. அதனால குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு மோர் போன்ற விஷயம்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப நல்ல பலம் கிடைக்கும். எண்ணெய் குளியல், அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப அந்த எண்ணெயோடு சேர்ந்து, ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சருமம் அப்படிங்கிறது லிப்போஃபிலிக் ஆயில் சம்பந்தமாக எதையும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த எண்ணெயும் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த நல்லெண்ணெய் போன்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த விட்டமின் டியை லொக்கேட் பண்ணுற அளவுக்கு தன்மை அதில் இருக்குது. ஸோ அது சூரிய ஒளியை உட்கிரகிச்சு இந்த எலும்புகளை வந்து பலப்படுத்தும். ஸோ முன்னோர்கள் சொன்னது எல்லாமே காரணமான ஒரு விஷயம்தான், நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணி தரக்கூடாது. கீரைகள் வந்து அதிகமாக சாப்பிட்டா எனக்கு கிட்னி ஸ்டோன் வரும், கால்சியம் அதிகமாக சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும், அப்படி கிடையவே கிடையாது. நம்ம செரிமானம் முழுமையாக இல்லை, முறையாக இல்லை அப்படின்னா அந்த தேவையில்லாத கால்சியம் தான் கிட்னி ஸ்டோனாக உருவாகிறது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கால் குதிகால் எலும்புகளில் அந்த ஸ்பர் மாதிரி விஷயம் உண்டாகிறது. செரிமானம் முழுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் எல்லா உணவையும் எடுக்கணும், இயற்கை சார்ந்து எடுக்கணும். தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அந்த டிடிஎஸ் கம்மியாக இருக்க தண்ணியை அவாய்ட் பண்ணிடும். ரொம்ப டிடிஎஸ் 1000 மேலே இருக்கிறது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200-300 அந்த ரேஞ்சில் இருக்கிறது கண்டிப்பாக குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம எலும்புகளை வந்து நம்ம வலுவாக பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயம்னா எண்ணெய் குளியல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மோர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு விஷயத்துலையுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. எண்ணெய் குளியல்னு அப்படி எடுத்துக்கும்போது நான் தலைக்கெலாம் எண்ணெய் வச்சு தான் குளிப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அதே போல் இந்த சளி காலத்தில் எண்ணெயே வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதே போல் மோரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிரில் தண்ணி கலந்து நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் குளியல்ங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெயே வைக்கிறது கிடையாது. எங்கேயாவது ஒரு பார்லர் போனாலும் இல்லை, நீங்கள் எண்ணெய் வைக்காதீங்க, எண்ணெய் வச்சா முடி கொட்டிடுது அப்படின்னா. நமது நாட்டோட சீதோஷண நிலைக்கு வந்து எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி பீனிசம், நம்ம சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து குளிர்ச்சியால் வந்து யாருக்கும் சைனசைட்டிஸ் வருதில்லை, உடல் உஷ்ணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ் வருது. ஸோ எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லோருக்கும், இப்போ சிறு குழந்தைகளுக்குன்னா அவங்களுக்கு பிரத்யேகமாக சில எண்ணெய்கள் வந்து தயாரித்த எண்ணெய்கள் இருக்குது. நெய், ஆண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் அந்த மாதிரி இது பண்ணலாம். பட் பொதுவாக எல்லோரும் எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். ஸோ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நல்லெண்ணெயை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எண்ணெய் குளியல் செய்கிறேன் அப்படின்னா உச்சி பொழுது 12 மணிலெலாம் எடுக்கக்கூடாது. நம்ம எண்ணெய் குளியல் செய்கிறப்ப என்ன ஒரு சீதோஷண நிலை வெளியே இருக்கோ அதை சீதோஷண நிலையை தான் நமக்கு வந்து உண்டு பண்ணும். அதனால் இளங்காலை பொழுது, யூஸ்வலாக மழை இருந்தது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் போன்ற விஷயம், சளி ஜலதோஷம் தீவிரமாக இருந்ததுன்னா எண்ணெய் குளியல் வேண்டாம். ஆனால் இந்த ஜலதோஷம் இருப்பவர்களுக்கு கூட எங்களுடைய சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரத்யேகமாக அவர்களுக்குன்னு சில எண்ணெய் குளியல்கள் இருக்குது, அதை அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை நாங்கள் யார்ட்டையும் அட்வைஸ் செய்வோம்னா அந்த நேரத்தில் எண்ணெய் குளியல் வேண்டாம். ஆனால் சரியான பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காலை நேரத்தில் ஒரு 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுதும் எண்ணெய் தேய்த்துக்கொள்ளணும். எண்ணெய் தேய்த்துக்கொள்ளும் பொழுது சில விதிகள் இருக்குது. தலையிலேருந்து கீழே வச்சு இறக்கக்கூடாது, பாதத்திலேருந்து தான் மேலே மேல் நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இளம் வெயிலில் வந்து அமரணும். ரொம்ப உச்சி வெயிலில் தேவையில்லை, இளம் வெயிலில் அமர்ந்துட்டு சீரான வெந்நீரில் வந்து குளிக்கணும். ஏன்னா வெந்நீர் வந்து யூஸ்வலாக குழந்தைகளுக்கு குளிக்க வைக்கிறப்ப கூட சொல்லுவாங்க, ஒரே இடம் நல்லா பெரிய சட்டியில் போட்டு வெந்நீர் போட்டு குளிக்க வைங்க, இந்த வெந்நீர் போட்டு அதில் தண்ணீர் கலப்பது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. அது நமக்கு அந்த சீதோஷண நிலை மாறின மாதிரி கைக்கு தொட்டு தெரிஞ்சாலும் அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரான வெந்நீரில் தலைக்கு குளிச்சிடணும். உடலுக்கு பாசிப்பயிருமாவும் தலைக்கு வந்து சீயக்காயும் போடணும். முடியாது அப்படிங்கிறவங்க ஷாம்பு கூட போட்டுக்கலாம் இந்த கால சூழ்நிலையில். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வேர்க்கால்கள் வரைக்கும் அந்த எண்ணெய் வந்து போயிருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதில் அழுக்கு இருக்கும், நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா தலைவலி வரும். அதுக்கடுத்த ஒரு விஷயம், எண்ணெய் முழுக்குக்கு அப்படின்னு சில விதிகள் இருக்குது. எண்ணெய் முழுகிறப்ப நம்ம சாதாரணமாக எண்ணெய் தேய்க்கல, ஒரு விஷயம் நம்ம உடலில் இருக்க உஷ்ணம் வெளியேறிட்டு நம்ம உடலை வந்து அந்த குளிர்ச்சி தன்மைக்கு வந்து கொண்டு வருது. அப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து எண்ணெய் குளிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்களிலிருந்து உஷ்ணம் வெளியேறும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து சூடாக போகுதுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு வியர்வை வெளியேறுதுங்குவாங்க. இதெல்லாம் நார்மலான விஷயம்தான். எண்ணெய் குளிச்சுட்டு இந்த மதிய வேலையில் வந்து பகல் உறக்கம் கூடாது. பகல் உறக்கம் யாருக்குமே இருக்கக்கூடாது, குறிப்பாக எண்ணெய் தேய்ச்சவங்க இருக்கக்கூடாது. என்னென்னா அந்த உஷ்ணம் கண்கள் வெளியே வெளியேறாமல் உள்ளேயே தங்கிடும். ஸோ அதனால தான் என்ன செய்யணும், எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கிறவங்களுக்கு இந்த தலைவலி வர்றது, தும்மல் வர்றது என்ன காரணம்னா அந்த உஷ்ணம் உள்ளேயே தங்கிறது. அது மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு அசைவம் இந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. குறிப்பாக வந்து கோழி சூப்பு அந்த மாதிரி எடுக்கவே கூடாது. ஏன்னா கோழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வந்து உஷ்ணத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியது. திருப்பி அங்கே எடுக்கிறப்ப ஒரு இம்பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று மதியம் வந்து வெறும் ரசம் சாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல், கேரட் பொரியல் அந்த மாதிரி எடுக்கணும். அது மாதிரி பகல் உறக்கம் இருக்கக்கூடாது, இரவில் வந்து சீக்கிரமாகவே உறக்கத்தை வந்து நாடிடணும்.
உணவு முறைகள் அப்படிங்கிறப்ப அதிகமாக உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளோ அதிகமாக குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கும் போகக்கூடாது. நைட் வந்து ஏசியில் போய் படுக்கிறது இல்லை எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு வெயிலில் போகிறது, இந்த மாதிரி இதை தவிர்த்து யார் வந்து வாரம் இருமுறை எண்ணெய் குளிக்கணும், பட் எண்ணெய் குளியல் வாரம் இருமுறை முடியலைனாலும் ஒரு நாள் குடித்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாற்றம் உடலில் தெரியும். எலும்புகளும் பலமாக இருக்கும், நோய்கள் எந்த நோய்களுமே வராது, ஆரோக்கியமா இருப்பார்கள். நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். உங்க பேருமா? எங்க பேர் உமுகஜினா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என் பையனுக்கு 14 வயசு ஆகுது, மலஜலம் பிடிச்சதே 10 நாளைக்கு வருது. ஓகே ஃபைன்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா. டாக்டர், என் பையனுக்கு 14 வயசு ஆகுது. ஓகே, 10 நாளைக்கு ஒருக்கா ஜலதோஷம் பிடிச்சிட்டே இருக்கு, மூக்கு ஒழுங்கு இருமல் தும்மல். ஓகே, 10 நாளைக்கு ஒரு தடவை இருமல் ஜலதோஷம் தும்மல் மூக்குல நீர் ஒழுகுறது அந்த மாதிரி இருக்கு. ஆமா. இது எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு என்ன பண்றீங்க? அடிக்கடி இப்ப மருந்துகள் போட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க பையனுக்கு என்ன வந்தது? வெறும் தும்மல் மட்டும் தான் வந்ததா? ஆமா, தும்மல் தொண்டையில புண்ணு வரும். ஓகே, டான்சில் இருக்கான்னு பாத்தீங்களா? அதெல்லாம் இல்லையே. மருத்துவர்கள்ட்ட பார்த்தப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற எக்ஸ்ரே எடுத்து எதுவும் பார்த்தாங்களா? தல பின்னாடி தலையில வலிக்குமா? பின்னாடி. ஓகே, அது வலி இருக்குது. இல்ல, எக்ஸ்ரே எதுவும் எடுத்து மருத்துவர்கள் பார்த்தாங்களா? பார்த்தாங்க, பிரச்சனை ஒண்ணு இல்ல. பின்னாடி வலிக்குமா? தலையில அவருக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்க. வேற பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப ஈசனோஃபில் ஏதாவது அதிகமா இருக்குனாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லன்றாங்க. ஓகே, அதாவது என்ன அப்படின்னாமா, உங்களுக்கு பையன் இருக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. சாதாரண பேரானாசல் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பீனிசம்ங்கிற ஒரு விஷயம் தான். ஆரம்ப காலகட்டத்தில் உடல் உஷ்ணம் இல்லை, அவர் ஏதாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் இல்லை, ஏதாவது ஒரு 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 இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனப்ப ஈரமான காற்றோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தூசுகளோ உள்ளே போயிருக்கும். ஸோ அப்போ தும்மல் வந்திருக்கும், தும்மலாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். நம்ம என்ன நினைப்போம், தும்மல் தான் நமக்கு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. உடனே என்ன பண்ணுறது, அதை அப்படியே மாத்திரைகள் போட்டு குறைக்க குறைக்க அந்த கழிவுகள் வந்து வெளியே வராது. உள்ளே என்ன தூசி போச்சோ அது வெளியே வராது. அந்த குளிர்ந்த காற்றை சீர்படுத்துகிறதுக்கு உடல் செஞ்ச முயற்சி வந்து இதாயிரும், பலனளிக்காமல் போயிடும். அப்போ நாட்பட்ட நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மூக்குக்கு இந்த ரெண்டு சைடும் அது மாதிரி புருவத்தின் மேலே பின்னாடி பக்கத்தில் இதிலெல்லாம் வந்து என்ன செய்யும், நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அந்த நீர் கோர்த்துட்டு அதுக்கும் நம்ம முறையாக எதுவும் அந்த கழிவுகளை வெளிக்கொண்டு வர சிகிச்சை செய்யாதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் கொளக்குளத்து கொஞ்சம் கெட்டியாக வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சளி மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அங்கே ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படுறப்ப அவனுக்கு வந்து அந்த நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த காற்றும் வந்து பார்த்திங்கன்னா அடைபட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் அதுக்கும் உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்படியே இருமி அந்த காற்றை வந்து வெளித்தள்ள பார்க்கும். நம்ம என்ன செய்வோம், இருமல் வருது இருமல் வரக்கூடாதுன்னு டானிக்கை போட ஆரம்பிப்போம். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து ஏன் அடிக்கடி ஒன்றுமே இல்லைனாலும் 10 நாட்களுக்கு ஒரு தடவை அவருக்கு ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பொழுதுக்கு ஏதாவது ஆன்டிபயாட்டிக் ஏதாவது மருந்து போட்டிருப்பீங்க, அந்த இதுலேருந்து கிருமிகள் ஏற்படாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த இதோட வீரியம் மருந்துகளோட வீரியம் குறைந்த உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திருப்பி அதுகளை கிருமிகள் வந்து ஏற்படும். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயமே தவிர பயப்படக்கூடிய விஷயம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதற்கு உள்ளூரும் உள்ளுக்கும் மருந்து எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது நொச்சி கருந்துளசி வெற்றிலை இந்த மாதிரி போட்டு அதை சூடு பண்ணி கொதிக்க வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஆவி பிடிக்கணும். டெய்லி வந்து ஒரு தடவை வந்து இது மாதிரி ஆவி பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியே வரும். அது மாதிரி நேசல் கப் அப்படின்னு சொல்லி சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். அந்த நேசல் கப் அப்படிங்கிறது அதில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு போட்டுட்டு அது கரைந்தவுடன் ஒரு மூக்கில் விட்டு வாஷ் பண்ணி இன்னொரு மூக்கில் விட்டு வாஷ் பண்ணணும். ஸோ இதற்குரிய ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கும், அது முறைப்படி பார்த்து செய்யலாம். இல்லைன்னா மருத்துவர்களினோட ஆலோசனையின் பேரில் செஞ்சீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கழிவுகள் வெளியே வரும். இதை மற்றும் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் செய்யுங்க. 10 நாட்கள் செஞ்சுட்டு உள்ளுக்க வந்து பார்த்திங்கன்னா மிளகு மஞ்சள் தூள், மிளகு வந்து கருப்பு மிளகை வறுத்து பொடி செஞ்சுக்கோங்க, அது ஒரு சிட்டிகை, மஞ்சள் ஒரு சிட்டிகை, தேன் கலந்து காலை மதியம் இரவு 3 வேளையும் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு பின் எடுங்க. இதையும் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். பால் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 10 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கழிவுகள் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 நாட்களில் வரக்கூடிய அந்த ஜலதோஷம் தும்மல் தலைவலி இது வராமல் இருக்கும். அப்போ தான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா இதுவே போதும்.
இல்லை மேடம் இது போட்டு கொஞ்சம் தான் இதாக இருக்குது, திருப்பி இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக முறையான சிகிச்சை உள்ளூர எடுக்கணுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு எலும்பு தேய்மானம் எதனால் ஏற்படுது, அதே போல் போன் டென்சிட்டி எப்படி நம்ம பராமரிக்கிறது பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பிரேக்குக்கு முன்னாடி எண்ணெய் குளியல் அந்த மோரை பற்றி கேட்டிருந்தேன். மோர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பல பேர் சொல்லக்கூடாது, தயிரில் நான் தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முறையாக எப்படி மோர் குடிக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மோர் தயிரில் தண்ணி கலந்தால் அது மோர் ஆகாது, நீர் சுருக்கி மோர் பெருக்கி அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர், நான் சொல்லக்கூடியது பசுந்தயிர் தான். இன்றைக்கு பாக்கெட்டுகளில் கிடைக்கக்கூடிய தயிர் கிடையாது. பாக்கெட்டில் இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் என்ன தான் கடைஞ்சாலும் நுரை தான் வரும், வேறு ஒன்றுமே அது வராது. ஸோ பசுந்தயிர் எடுத்துகிட்டு, இப்போ பசுந்தயிர் எடுக்கிறப்ப அதில் நல்ல பாக்டீரியா, அது வந்து புளிப்பேறுது, ஆயிரக்கணக்கான உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா அதில் இருக்குது. ஓகே, அதில் கால்சியம் இருக்குது. ஓகே, பட் ஆனால் மந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களும் அதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வெண்ணெய் போன்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதை கடைந்து வெண்ணெய் எடுக்கணும். நம்ம வெண்ணெய் எடுத்து நீங்கள் தயிரை வந்து தண்ணீர் ஊற்றிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதுதான் ஏன் எல்லாருக்கும் பல பேர் வந்து ஒரு மாதிரி குமட்டல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயிரில் தண்ணியை ஊற்றி கலக்கிறப்ப அது ஃபுல்லாக வந்து பிரிஞ்சு அந்த நீர்த்தன்மை வராது, ஒரு மாதிரி திரித்திரியாக இருக்கும். அதை நம்ம குடிக்கிறப்ப உள்ளே வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஸோ குடித்த பிறகு குமட்டல் ஏற்படுற மாதிரி இருக்கும், வயிறு மந்தம் அந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்படும். ஆனால் நம்ம கடைந்ததை எடுத்த பிறகு அது நீர்நிலைத்தன்மைக்கு வரும். அதை நம்ம உள்ளே எடுக்கிறப்ப கால்சியமும் நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல பாக்டீரியாவும் கிடைக்கும். அந்த மந்தத்தன்மை கபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது. சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக மோர் எடுக்கலாம். ஆனால் பாலை காய்ச்சி உர ஊற்றுறப்ப தயிரோடு சேர்ந்து சுக்குத்தூள் போட்டு உர ஊற்றி அந்த மோரை சிலிப்பி எடுத்தாங்கன்னா சைனசைட்டிஸ் இருக்கவங்க, ஆஸ்துமா இருக்கவங்க எல்லோருக்கும் மோர் வந்து ஏற்புடையான ஒன்று தான். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்க பேர் என்ன? யசோதா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க யசோதா? நாங்க அப்படியேம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? இது எனக்காக. உங்க வயசு? அம்மா நானு. மா நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? இருக்கேம்மா. உங்க வயசு என்னம்மா? என் வயசு 59. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாமா? அப்பதான் உங்க கேள்வியும் தெளிவா இருக்கும், டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலும் தெளிவா இருக்கும். யசோதா உங்களோட கேள்வி என்ன? என் கேள்வி தலை முடி பயங்கரமா கொட்டுதுமா. ஓகே, வணக்கம் யசோதாமா. தலைமுடி பயங்கரமா கொட்டுதோ? எவ்வளவு காலமா இப்படி அதிகமா கொட்டுது? கொரோனா வந்துச்சுமா எனக்கு. ஓகேமா, அதனால கொட்டுதா இல்ல என்ன ப்ராப்ளம்? ஓகே, இந்த கொரோனா வந்த பிறகு தான் கழுத்து எல்லாம் பயங்கரம் வலிமா? ஆமா, இந்த கொரோனா வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமுடி கொட்டுதல் ஏற்பட்டு இருக்கு, அப்படிதானே? ஆமா. ஓகேமா, யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிகள் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய உடல் அந்த வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 102 டிகிரிக்கு மேல போகிறப்பயே நம்ம முடியோட வேர்கால்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படையும், ஒரு அதிர்வலைகள் மாதிரி ஏற்படுறப்ப பாதிப்படைஞ்சு முடிகள் வந்து கொட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டமும் அந்த நேரத்துல வந்து குறைவு ஏற்பட்டிருக்கும். ஒரு நோயிலிருந்து நம்ம மீண்டு வர்றப்ப அதற்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள், அது மாதிரி நம்ம நோயிலேருந்து மீண்டு வர்றப்ப சில செல்கள்லாம் டேமேஜ் ஆகி போய் புது செல்கள் வந்து உற்பத்தி ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான், அதற்காகவே அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து நல்ல சத்தான உணவு வகைகள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அம்மா யசோதாமா, ஹலோ இணைப்பில் இருக்கீங்களாம்மா? இருக்குமா, பிபி இருக்குமா? ஓகே, பிபி இருக்கு, பிபி இருக்கு. ஓகே, பிபிக்கு மாத்திரை இருக்கு. ஓகேமா, சோ பிபி குறிய மாத்திரை வேண்டா, இருக்குற பிபி இருக்குமா? சரிம்மா, பிபி இருந்தா அதுக்குரிய மாத்திரைகள் போடுங்க. சோ இந்த முடிகள் வந்து இனிமேல் கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தேங்காய் எண்ணெய் லைட்டா சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சம் சீரகம் போட்டும் சூடு பண்ணிட்டு நல்லா தலைக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்குளியல் வந்து எடுங்க. இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க. அதே மாதிரி முதல் நாள் வடித்த அந்த நீராகார நீர் இருக்கு பார்த்தீங்களா, அதை தலை ஒரு நாள் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீராகார நீர் மட்டும் போட்டு நம்ம எப்படி கண்டிஷனர் போடுவோம் அது மாதிரி ஊற்றி தலையை மட்டும் அலசுங்க.
இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தீங்க அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் உஷ்ணம் இருந்ததுன்னா அந்த உஷ்ணமானது குறைய ஆரம்பிக்கும். முடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷனர் போடக்கூடிய மாதிரி அந்த ப்ரோட்டீன் டேமேஜ் இதெல்லாம் வந்து அது தடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளுக்க வந்து மருந்துகள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா சில நமக்கு சத்துக்கள் குறைபாடு வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால் முருங்கைக்கீரை சூப் போன்ற விஷயம் எடுங்க. அருகாமையில் உள்ள மருத்துவர்களை பார்த்து ஒரு குறைந்த காலகட்டத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த முடி அதாவது முடிங்கிறது கொட்டாமல் இருக்காது. ஒரு நாளைக்கு சராசரியாக 1-10 முடி கொட்டுதல் நார்மலான விஷயந்தான். ஆனால் நமக்கே தெரியும், இந்த நோய் நிலையிலேருந்து வந்த பிறகு தலைசீவரப்போ கொத்து கொத்தாக வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது இப்போ நீங்கள் மாத்திரைகள் எடுத்தால் உடனே வந்து முடி கொட்டாமல் இருக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட அந்த முடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ் ஹேர்னு சொல்லுவாங்க, சத்து இல்லாத முடி, அதுகள்லாம் விழுந்துட்டு அடுத்து வளரக்கூடிய முடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். முடி கொட்டுதலும் அதிக அளவில் இல்லாமல் இருக்குமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் செல்லப்பாங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? மதுரையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசு? 63. ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம்மா, நான் எனக்கு வந்து 63 வயசா இருக்கு. சரிங்கய்யா. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகேங்கய்யா. இப்ப சமீபத்துல எனக்கு ஒரு 2 இயர்ஸா வந்து அடிக்கடி சளி பிடிக்குது. சரிங்கய்யா. நான் 84 எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்து இயங்கிட்டேன். ஓகேங்கய்யா. அது ஒரு 5 வருஷம் வரைக்கும் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 89-90 தான் மறுபடியும் சளி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த இஎன்டிட்ட 4 வருட காலமா தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட்டீங்களா? என்ன தொந்தரவுகள் இருக்குங்க? நெஞ்சுச்சலி, இந்த தலைபாரம், தண்ணி தலையில தண்ணி போட்டாலே ஜலதோஷம் பிடிச்சிக்கிறது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கயா. நெஞ்சுச்சலியும் பிடிச்சிக்கிடுது. ஓகே ஓகே, கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளித்தல் அப்படின்னாலே அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உடலை குளிர்வித்தல் தான். உடலை குளிர்விக்கிறதுக்கு தான் நம்ம வந்து குளிக்கிறோம். வந்து ஏதோ ஒரு நோய் நிலை, ரொம்ப தீவிரமாக காய்ச்சல் இருக்கு, அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீரில் குளிப்பது ஏற்புடையது. அது மாதிரி எண்ணெய் குளியல் பெறின் வெந்நீரில் தான் வந்து நம்ம குளிக்கணும். ஏன்னா அந்த எண்ணெய் போவதற்கு அந்த வெந்நீர் வந்து பயன்படும். இதை தவிர்த்து அனைத்து நாட்களுமே வந்து வெந்நீரில் குளிப்பது அவ்வளோ ஏற்புடையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு ஆனால் அதற்காக இப்போ இந்த குளிர்காலத்தில் இப்போ ஒரு மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு அப்படியே பயங்கர குளிர்ந்த நீரில் குளிக்கிறதும் நல்லது கிடையாது. ஏன்னா அது இரத்த ஓட்டங்களை பாதிக்கப்படுத்து சில ஸ்ட்ரோக் இந்த மாதிரி விஷயம் வரக்கூடும். ஆனால் அந்த வெப்பம் நிலை, அந்த குளிர்ந்த நிலை இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் மாறளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி குடிக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். சைனசைட்டிஸ் இருந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சைனசைட்டிஸ் இருக்கிறது முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உடலோட வெப்பநிலை அதிகமாக இருப்பது தான். அதற்கு நம்ம குளிர்ச்சியான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டும். நீங்கள் அந்த ஒரு வருட காலம் நீங்கள் மருந்துகள் எடுக்கும் பொழுது அவங்க ஆன்டிஹிஸ்டமின் சார்ந்த மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் வெளி தெரியாமல் இருந்திருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி அந்த கழிவுகள் சேருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஏற்பட்டிருக்கும். திருப்பி உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சளிகள் ஏற்பட்டு இப்போ வந்து மார்ச்சளி ஏற்பட்டு இருமல் அந்த மாதிரி இருக்கு. ஸோ குளிர்ந்த நீர் நீங்கள் தலையில் ஊற்றினாலோ இல்லை உடம்பில் பட்டாலோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீல் பண்ணி திருப்பி வந்து சளியெல்லாம் எனக்கு பிடிக்குது, அது ஒரு தவறான விஷயம். இங்கே முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகளின் தேக்கம் தான். உடலுக்குள்ள குறிப்பாக நுரையீரல் சைனஸ் ஏரியாக்குள்ளே இருக்க கழிவுகளை நம்ம வெளிப்படுத்தாமல் அடக்கி வைப்பது தான் இந்த சைனசைட்டிஸை நம்ம ரொம்ப தீவிரமாக்குவதும் அது மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம அதிகமாக்குவதற்கும் காரணம் அந்த சளியை வந்து வெளியேற்றாமல் இருக்கிறது தான். ஒரு கிருமி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா வெள்ளையணுக்கள் வந்து எதிர்த்து போராடி அந்த கிருமியை அழிக்கும். ஸோ கிருமி அழிச்சா அப்படியே அந்த கிருமி வந்து அந்த தூசு வந்து வெளியே விழுந்துருமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஏதாவது பூச்சியோ இல்லை வேறு ஏதாவது கிருமிகள் வெளியே வந்து விழுந்துருமா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்குரிய மீடியா வேணும் இல்லை. ஸோ அதுதான் என்ன பண்ணணும்னா அந்த உள்ளே இருக்க கோட்டிங்கில் இருக்க அந்த சளியோட மிதந்து வந்து வெளியே விழுகிறது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சளியை வெளியே வரக்கூடாதுன்னு அப்படியே உள்ளே வைக்கிறப்ப அது அப்படியே உள்ளே வந்து தங்கி நிற்கும். கொஞ்சம் காலம்
அது கொஞ்சம் அந்த ஒரு அந்த பக்குவமான காலம் மாறினோடனே அதில் என்ன பண்ணும், பூச்சி புழுக்கள் மொய்க்கிற மாதிரி நமக்கு கிருமிகள் ஏற்படும், திருப்பி நமக்கு தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் போடக்கூடிய ஆன்டிபயோட்டிக் திருப்பி அந்த பேசிக்காக தான் வெளியே வர்றது கிடையாது. அந்த மொய்க்கிற கிருமிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அழிப்பதற்கு மட்டும்தான் போடுறீங்க, திருப்பி உள்ளே இருக்கும் திருப்பி வரும். ஸோ இந்த தவறுகளை தான் நம்ம பண்ணுறோம். எடுக்கக்கூடிய சிகிச்சை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழு தீர்வு கொடுக்கும் வகையில் இருக்கணும். ஒரு நோய் அப்படின்னா அதை வேரோடு அறுக்கும் வகையில் இருக்கணும். அப்போ இதற்கு என்ன ஒரு சிறந்த விஷயம்னா, இந்த சைனசைட்டிஸ் நுரையீரல் சம்பந்த பிரச்சனைக்கு கழிவுநீக்க சிகிச்சை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சிறந்த பலன் தரும். அதை தவிர்த்து நான் வந்து குளிர்ச்சியாக எதுவும் எடுக்கக்கூடாது, குளிர்ச்சியாக எதுவும் படக்கூடாது, இந்த குளிர்ந்த நீர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அதை விட்டு ஒதுங்கியிருக்கோம். என் உடலில் நோய் இருக்குது, நான் இதையும் தொடமாட்டேன் அப்படின்னா நம்ம நோயை தான் அது அளவுக்கு அதிகமாக வந்து வளர்த்து கொள்ளுவோமே தவிர தீர்வு அப்படிங்கிறது வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்கய்யா. ஸோ ரீசெண்டாக எடுத்த ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் சிபிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது அதே மாதிரி ஐஜிஇ ஏஇசி சிபிசி ஐஜிஇ ஏஇசி இந்த மூணு டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கய்யா. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுகந்திங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாங்க. உங்க வயசு? எங்க வயசு 45. ஓகே ஃபைன்மா. உங்களோட சந்தேகம் என்னம்மா? சின்ன கையில எல்லாம் கருப்பு கருப்பா இருக்குதுங்க. ஓகே ஃபைன். ரைட் சைடு ஷோல்டருங்க அதே மாதிரி கருப்பா இருக்குதுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். அதாவது கைகள்லயும் கருப்பு கருப்பா இருக்கு, ஷோல்டர்லயும் கருப்பு கருப்பா இருக்கா? அரிப்பு எதுவும் ஏற்படுதா? ஆனா அந்த கருப்புங்கிறது பொட்டு பொட்டா இருக்கா இல்ல படர்ந்த நிறம் படர்ந்து இருக்கா இல்ல திட்டு திட்டா இருக்கா? என்ன தொழில் செய்யறீங்க? ஷூ கம்பெனி போயிட்டு இருந்தீங்க, இப்ப நின்னுட்டங்க, ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு நீங்க வீட்டுல தான் இருக்கறங்க. ஓகே, ஷூ கம்பெனில போயிட்டு வந்திருக்கீங்க, அங்க உங்களுக்கு கை வேலைகள் அதிகமா இருக்குமா? எதுலயாவது வச்சு ஒரு அழுத்தமா எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ப்ராப்ளம்ஸ் இருக்கு, 5 வருட காலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதில் என்னங்க? ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து நோய் நிலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம சருமம் எந்த இடத்துலையாவது அதிகமாக உராய்வு ஏற்பட்டது அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தோல் இந்த ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா டேபிள் மேலே வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து அந்த உராய்வு ஏற்படுறப்ப சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த முடியில் நமக்கு கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கருப்பு படர்ந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது கண்டினியூஸ் உராய்வுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் லைட்டாக சூடு பண்ணி அங்கே தேய்த்து கொண்டு வாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து அந்த சருமம் மாறுறப்ப உங்களுக்கு சரியாக போயிடும். அதே மாதிரி தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷூ போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷூ தொடர்ந்து போடுறப்ப அந்த கால் முழியலும் அந்த பாதங்களும் கொலுசு போடுற இடத்துல வந்து கருப்பாகும். ஸோ இதெல்லாம் வந்து உராய்தலால் ஏற்படுற ஒரு விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து கரப்பானோ சொரியாசிஸோ இல்லை வேறு சரும பிரச்சனையோ கிடையாது. தொடர்ந்து கருப்பு அப்படியே அடர்ந்து அப்பி இருந்த மாதிரி அந்த முழியிலேருந்து இருந்ததுன்னா அது கண்டினியூஸ் அந்த உராய்வினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேங்காய் எண்ணெய் மட்டும் போடுங்க. ஓகே, நன்றிமா, உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் டாக்டர் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம்? ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்கு. எல்லா நாட்களும் அங்கே இருப்பேன், எக்ஸப்ட் வந்து செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூரில் வந்து ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது, அங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து கன்சல்டேஷன் வருவேன். ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க திருத்தணி அரக்கோணம் காஞ்சிபுரம் வெள்ளூரில் இருக்கவங்க அங்கே வந்து கன்சல்டேஷன் வந்து அவங்க பார்த்துருக்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருநெல்வேலியில் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இருமுறை வந்து விசிட் வருவேன். ஓகே ஃபைன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பெயர் என்ன? என்ன
மருத்துவர்கள் இந்த கிளைமேட் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர்ந்த நம்ம பேசுறப்ப வந்து குளிர்ந்த காற்று அதுல கிருமிகள் அந்த மாதிரி போறது இல்ல நேசல் பிளாக் இருந்தது அப்படின்னா ஏன்னா 30 வயசு அப்படிங்கிறப்ப வந்து நேசல் பிளாக் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம தூங்கும் பொழுது வாய் திறந்து கொண்டு தூங்குவதுனால அப்படியே பாக்டீரியா போறதுனால அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டான்சில் அப்படிங்கிறது இது வெஸ்டிஜியல் ஆர்கன் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தவறா நினைச்சுக்கிறாங்க டான்சில்ங்கிறது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கு அவசியமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எடுத்துட்டா கூட பிரச்சனை கிடையாதுன்னு கண்டிப்பாக அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு அரண்மனைக்கோ ஒரு நாட்டுக்கோ வீரர்கள் ஒரு மதில் எப்படி வந்து ஒரு தடுப்பு தான் அமையுதோ அதே மாதிரி வெளியிலேருந்து எதுவும் உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பூண்டு நார்மலாக நம்ம கிடைக்கக்கூடிய அந்த மலை பூண்டு இருக்குது பார்த்திங்களா நாட்டுப்பூண்டு அதை வந்து தோலோடு அரைச்சிட்டு சாறு பிழிஞ்சு எடுத்துடணும். அந்த சாறு பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதனுடன் சம அளவு தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டு அதை தினமும் நீங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? ஓகே யூஸ்வலாக இப்போது நீங்கள் வந்து ஒரு 70 kgலேருந்து ஒரு 60 அந்த மாதிரி இதில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 ml வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு நம்ம சின்ன பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அந்த டான்சில் இன்ஃப்ளமேஷன் ஆன இடத்துல தடவி கொண்டு வாருங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த டான்சில் கிளியர் ஆகி நல்லா குறையிற வரைக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் வலிகள் வேதனை குறையும் வரையும் மட்டும் வெந்நீர் மட்டும் பருகுங்க. அது மாதிரி காலையில் நல்லா ஒரு 400 ml வெது வெதுப்பான வெந்நீர் அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மஞ்சள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு காலையும் மாலையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்ததுன்னா மாலை வேளையில் ஆட்டு மாறு எலும்பு சூப் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கொண்டு வாங்க. இந்த தடவுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வலிகள் வீக்கம் குறையிற வரைக்கும் மட்டும் தடவுங்க. இது நான் சொல்லக்கூடிய இந்த நீர் இந்த சூப்பை வந்து மட்டும் ஒரு 1 month பருகுங்க போதும் உங்களுக்கு வந்து அந்த டான்சில் சரியாயிடும் இந்த சீசனலாக வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் சரியாயிடும். இருந்தாலும் மருத்துவரிடம் பார்த்து உங்களுக்கு நேசல் பாலிப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வகையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடும். ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எலும்பு தேய்மானம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு வந்துட்டு ரொம்ப அதிகப்படியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ராக்சர் ஆகிட்ட பிறகு தான் எலும்பு தேய்மானம் ஏற்படுறது அப்படின்றது தெரியும். சின்ன சின்ன குறிகுணங்கள் இருக்கும் இல்லை எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு? எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக போன் மாஸ் டென்சிட்டி எல்லாருக்கும் தேஞ்சிட்டே இருக்கும். ஆனால் சப்போஸ் எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு எதுக்காவது எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி தெரியும். அது ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரசிஸ் நடக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வயதானவர்களுக்கு ஏதோ நழுவுற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எலும்பு தேய்மானத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எலும்புகள் வந்து குறையுது தேஞ்சிட்டு வருதுங்கன்னா நம்ம எலும்போட அந்த ஷேப் வந்து மாறும். அந்த ஷேப்பை வந்து நம்ம எக்ஸ்ரேல தான் பார்க்க முடியும். பட் கால்கள் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு அப்படி இந்த கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இப்படி வளைஞ்சிருக்கும் மூட்டிலேருந்து பாதம் வரைக்கும் இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லைனா சிலருக்கு வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் யூஸ்வலாக வேலஸ் வேர்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வளைந்து இருந்தது அப்படின்னா அவங்க எலும்புகள் பலவீனம் ஆகுது ரொம்ப சிவியராக தேஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸோ ஆஸ்டியோபீனியோவோ இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அது மாதிரி கை விரல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி மாறி இருக்குது இந்த இடத்துல இப்படி இது இருக்குது இந்த மாதிரி மாதிரி தான் அவங்களுக்கும் எலும்புகள் தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நடப்பதிலும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்டாக நடப்பாங்க ஒரு பக்கம் ஷோல்டர் தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாலும் எலும்புகள் தேய்மானம். முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவர்களுக்கும் எலும்புகளோட தேய்மானம் இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் இருக்கும் ஒரு நம்ம சிடி ஸ்கேனோ ஒன்று எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோஃபேட்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறதே பல பேருக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வலிகள் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக எலும்புகள் தேய்மானம் கிடையாது. அது மாதிரி நேற்று கூட ஒரு சகோதரி வந்து நான் திருச்சியில் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு எலும்பு வலிக்குது ஒருவேளை எலும்பு தேய்மானமா அப்படின்னு பட் அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் கிடையாது. எப்படி வந்து ஒரு கதவை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் இருகல் தன்மை அடைஞ்சிருச்சுன்னா எப்படி ஒரு கிரீச் சத்தம் கேட்குமோ அது மாதிரி சில பேருக்கு ஏற்படும்.
ஸோ அதெல்லாம் வந்து எலும்பு தேய்மானம் கிடையாது. ஆனால் எலும்புகளை நம்ம ஒரு நீட்டி மடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூஸாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளின் தேய்மானத்தோட அறிகுறி தான். மாதிரி ரொம்ப பிடித்தோம் அப்படின்னா தசையும் தாண்டி உள்ளூர நமக்கு வந்து ஒரு வலிகள் வந்து தெரியும். அதுவும் எலும்பு தேய்மானத்துக்குரிய அறிகுறி தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மெல்லிய தேகம் உடையவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெல்லிதாக ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு எலும்பு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது குறிகுணம் தான். இது வந்து ஒரு சில குறிகுணம் தான். அதுக்காக வலி எடுப்பவர்கள் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் எலும்பு தேய்மானம் இருக்கிறது இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறை வாழ்வியல் முறையில் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது 90% வந்து நம்ம தவிர்த்திடலாம். ஓகேம்மா, இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி மேம். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.